கிச்சன்ல பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா இருந்தது, வேர்வையில குளிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஆனா அந்த இதுலயும் என் பையன் வந்துட்டு ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு மதியத்துல இருந்தே பாத்தீங்கன்னா குழந்தைங்க வீட்டுல இருந்தா இந்த மாதிரிதான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அல்வா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ன்ஃபிளர்ல வந்து அல்வா செய்யறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு அல்வா பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷமா என் வீட்டுக்காரர் என்கிட்ட செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுட்டே இருக்காரு. ஃபர்ஸ்டா செஞ்சப்போ அந்த டேஸ்ட் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் செஞ்சு கொடுக்க சொல்லி ஒரு 2 பாட்டில் நெய் வாங்கிட்டு வந்தது காலி ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் செஞ்சு கொடுக்கல. என் பையன் கேட்டது என்னன்னு தெரியல, உடனே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 கப் கார்ன்ஃபிளர் எடுத்துக்கிட்டு அதுல வந்து 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் 2 கப் சர்க்கரையில 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ மெஷர்மெண்ட் இதுதான். நான் இந்த டைம் ரேஷன் சர்க்கரையில தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ரேஷன் சர்க்கரையை வந்து கிளீன் பண்றதுக்கு கொஞ்சமா அதுல கொதிக்கிற டைம்ல பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு சர்க்கரை கட்டியாகாம இருக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மாவு திக்கான பின்னாடி 1/4 கப் நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுட்டு கடைசியில முந்திரி பருப்பு ஏலக்காய் சேர்த்து எடுத்து இந்த மாதிரி ஆரவச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான கார்ன்ஃபிளர்